இறந்த தாயின் உடலை 10 ஆண்டுகள் ஃப்ரிட்ஜில் வைத்திருந்த ஒரு ஜப்பான் பெண்ணை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். 48 வயதாக கூடிய யூமி யோஷினோங்கிறவங்க தானும் தன்னோட தாயாரும் வாழ்ந்து வந்த ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல 10 ஆண்டுகளுக்கு மேலா குளிர்சாதன பெட்டியில அவரோட தாயின் உடலை மறைச்சு வச்சிருந்திருக்காங்க. அந்த பொண்ணும் அவரோட தாயாரும் வசித்து வந்த அந்த குடியிருப்புல இருந்து யூமி வெளியேற விரும்பாததுனால தனது தாயோட உடலை 10 ஆண்டுகளாக மறைச்சு வச்சிருந்ததாக காவல்துறை தெரிவிச்சிருக்காங்க. அடுக்குமாடி குடியிருப்புல இருக்கக்கூடிய அவரோட வீட்டுக்கு யூமி யோஷினா ரொம்ப நாளாவே வாடகை கொடுக்காததுனால அங்கிருந்து அவர் வெளியேற்றப்பட்டிருந்திருக்காரு. அதுக்கப்புறமா அந்த வீட்டை தூய்மைப்படுத்தும் போது அந்த பணியில ஈடுபட்டிருந்த ஒரு வேலைக்காரன் மூலமா தான் யூமியோட தாயின் இறந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. உறைந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த இறந்த உடல்ல எந்த விதமான காயங்களுமே தென்படலைன்னு காவல்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க. உயிரிழந்த அந்த பெண்ணோட இறந்த நேரமும் இறந்ததற்கான காரணமும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. குளிர்சாதன பெட்டிக்குள்ள அடைச்சு வைக்கிறதுக்கு வசதியா இறந்த உடல் வளைத்து வைக்கப்பட்டிருந்ததா காவல்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க. டோக்கியோ அருகில் உள்ள சைபா என்னும் நகரத்துல உள்ள விடுதி ஒன்றுலதான் யூமி கைது செய்யப்பட்டிருக்காங்க. மேலும் இது போன்ற பல புதிய தகவல்களை தெரிஞ்சுக்க மாயலோகம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.